ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு பாக்ஸில் உட்காந்துக்கான்னு பார்க்குறீங்களா? ஜியோன்லேருந்து ஒரு விபில் எஸ்ங்கிற ஒரு கிம்பிள் நம்ம ஸ்டுடியோக்காக புதுசாக வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா. இதுதான் விபில் எஸ் கிம்பிள். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை வச்சுருக்காங்க, அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு. இந்த பாக்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸ் ஃபுல்லாக கவர், ஒயிட் கலர் கவர். இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓ, இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சர்வீஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் மேனுவல் புக்கு, யூசர் புக்கு கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சிடலாம். பிராண்ட் நேம் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோன் விபில் அப்படிங்கிற கிம்பிள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்றா காட்டுறேன். இதுதான் கிம்பிள். ஒரு செட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேட்டரி வருது இதில். இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர். இது ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா லென்ஸோட ரைசர் பிளேட். கொஞ்சம் லென்த்து நீளமாக இருக்கிற லென்ஸ் யூஸ் பண்ணும்போது கேமரா வந்து நம்ம அந்த பாடி வந்து கேமரா பாடி வந்து கிம்பிள் இடிக்காமல் இருக்கிறக்காக ஒரு ரைசர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பிளேட். இதுதான் நம்ம வந்து கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு கிம்பிளில் மாட்டர் பிளேட்டு. இந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக சின்ன 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 பாக்கெட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பாக்கெட், வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸில். பாக்ஸ் ஏன் இப்படி ஒரு ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கம்பெனி என்ன யோசனைன்னு தெரியல. ஒரு லாக் இல்லாமல் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு ஏதாவது ஒரு இது மாதிரி பாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்காக நம்ம இதில் இதில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்காது. ஓரமாக வச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா மூணு டைப், மூணு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ தான் நீங்கள் வந்து நம்ம கேமராவை அந்த பிளேட்டோட ஜாயின் பண்ணுற ஸ்க்ரூ யூஸ் ஆகும். வேறு ஓ நிறையா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிம்பிளோட கேமரா ஜாயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேமராவுக்கு ஒவ்வொரு டைப்பான போட்டோ இருக்குமேன்றக்காக ஒரு த்ரீ டைப்பில் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜியன் விபிள் எஸ் அப்படிங்கிற கிம்பிள்.
இவ்வளோ தான் நம்ம பாக்ஸ் கம்பெனி சைட்லேருந்து நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்னால இதை கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோமோ அப்படின்ற ஒரு பேக் இருக்குது, அதை வாங்கினேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸோட கொடுப்பாங்க. அக்சசரிஸ் மீன்ஸ் நம்ம மொபைலில் வச்சு பார்க்குறக்கு ஒரு இது, ஒரு ஸ்டாண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோமோ, நம்ம வீல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வீல் லைட், இது மாதிரி அதை நிறையா கொஞ்சம் அக்சசரிஸோடு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கேமராவை கனெக்ட் பண்ணுற ப்ளே, கேமரா வந்து கேமராவில் இதற்கான இந்த பிளேட் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கிம்பலில் கனெக்ட் பண்ணுற பிளேட்டு. இதில் கம்பெனி வந்து இன்னொரு எந்த கிம்பலும் இல்லாத மாதிரி ஒரு குயிக் ரிலீஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த குயிக் ரிலீஸ் பிளேஸ் எப்படி கரெக்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் நாம் அதை பிட் பண்ணிடுறீங்க, கேமராவில் பிட் பண்ணிட்டீங்க, கிம்பலில் பிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் பேலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கேமராவில் பிட் பண்ணிட்டீங்க, ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் கேமரா மட்டும் தனியாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு ஸ்டில் எடுக்க வேண்டியது, வீடியோ எடுத்துருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் கேமரா ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து மாறிடும். செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றாமல் இந்த கேமரா மட்டும் எடுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து தனியாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இது எடுத்துகிட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஏதாவது கேமரா தனியாக எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கியூக் ரிலீஸ் பிளேட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்ஸ்டு யூசேஜ் தான். மற்ற கேமராவில் மற்ற கிம்பல் எதுலையும் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன். இது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபோக்கஸில் தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ப்ரொஃபஷ்னலாக கிம்பிள், ஒரு லோ பட்ஜெட்டு, பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் இதில் கொடுக்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மோட்டர் வரும், 1, 2, 3 மூணு மோட்டர் இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த லாக், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பட்டன் இருக்கும். இந்த லாக் பட்டன் பார்த்திங்களா, இது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் ஆகாது. நீங்கள் வந்து ஹேண்டி கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காக, பேக்கில் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர கிம்பலில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறையா இதில் இல்லை, இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன் தான். பார்த்தீங்களா, லாக் எடுத்துகிட்டு காட்டுறேன். லாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும் சரிங்களா. நான் லாக் பண்ணிடுறேன். நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கிம்பலோட அன்பாக்சிங் மட்டும்தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். நான் இதில் வந்து கேமரா எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது, எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.